अखिल उलगिन पावंगलुक्कागुम இயேசு கிறிஸ்துவின் வேதனைகள் நிறைந்த பாடுகளின் வழியாக பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசு கிறிஸ்துவின் வேதனைகள் நிறைந்த பாடுகள் வழியாக பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசு கிறிஸ்துவின் வேதனைகள் நிறைந்த பாடுகள் வழியாக பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசு கிறிஸ்துவின் வேதனைகள் நிறைந்த பாடுகள் வழியாக பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசு கிறிஸ்துவின் வேதனைகள் நிறைந்த பாடுகள் வழியாக பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசு கிறிஸ்துவின் வேதனைகள் நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசு கிறிஸ்துவின் வேதனைகள் நிறைந்த பாடுகள் வழியாக பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசு கிறிஸ்துவின் வேதனைகள் நிறைந்த பாடுகள் வழியாக பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனைகள் நிறைந்த பாடுகள் வழியாக பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசு கிறிஸ்துவின் வேதனைகள் நிறைந்த பாடுகள் வழியாக பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் நித்திய பிதாவே எங்கள் ஆண்டவரும் நேசகுமாரனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் உடலையும் உதரத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம் திருமண வாழ்வில் ஏற்படும் கஷ்டங்கள் ஆம் பெண்களின் வாழ்வு என்றால் தினந்தோறும் பிரச்சனைகளை சமாளித்து வாழ்வில் எதிர்நீச்சல் போட்டு வெற்றி பெறுவது பெண்களுக்கே உண்டான தனித்தன்மை அதுவும் திருமணமாகிவிட்டது என்றால் அவற்றின் எண்ணிக்கை சற்று அதிகமே இன்று திருமண வயது குறைந்தபட்சம் பெண்களுக்கு 21 ஆனால் இச்சிறிய வயதிலேயே பெரிய பெரிய பாரங்களை சுமக்கும் ஜான்சி ராணி ஆகிறாள் நமது பெண் வாழ்வில் புது புது பரிமாணங்களுக்குள் செல்ல செல்ல புதிய பலவிதமான பல கதவுகள் திறக்கவும் மூடவும் செய்கிறது இதற்கெல்லாம் அட்ஜஸ்ட் செய்து வெற்றி வாழ்க்கை வாழ்கிறாள் நமது பாவை புதிய சொந்தங்களான கணவர் மாமியார் மாமனார் அவர்களின் சொந்தங்கள் அனைவரையும் தம் சொந்தங்களாக ஏற்று வாழ பழகிக் கொள்கிறாள் இவையெல்லாம் முழு மனதோடும் அன்போடும் பாசத்தோடும் செய்கிறாள் இந்த மனப்பக்குவத்திற்காக ஜெபிப்போம் இயேசு தாமே அவர்களது எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி அவர்களது சுக வாழ்வு துளிர்க்க செய்ய உருக்கமாய் ஜெபிப்போம் வாங்க ஜெபிப்போமா அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள் ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள் என்று திருப்பாடல் 100 தாவீது அரசன் கூறியது போல இந்த இனிமையான ஜப வேளைக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறேன் ஆண்டவர் எத்துணை மதுரமாய் இருக்கிறார் என்று சுவைத்து பாருங்கள் என்று கூறியது போல வார்த்தையான ஆண்டவரை உள்ளத்தில் ஏற்று அவரது அன்பை சுவைத்து அவரிலேயே வாழ பழகிக்கொள்வோம் நம் தேவன் ஜீவனுள்ள தேவன் வாக்கு தத்தங்களின் தேவன் வாக்கு மாறாத தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் உன்னதமானவரை நாம் புகலிடமாக கொண்டு உள்ளோம் நாம் பேறு பெற்றவர்கள் சகலத்தையும் அதனதன் காலத்திலே செவ்வனே செய்து முடிக்கும் நம் ஆண்டவர் நன்மைக்கேதுவாகவே அனைத்தையும் செய்து முடிப்பார் என்று உறுதியாக நம்புவோம் நெருக்கடியான இந்த காலகட்டத்தில் நாம் ஒவ்வொருவரும் நமது ஆன்மாவை காத்து கொள்வது மிகவும் அவசியமானதாகும் மனிதன் உலகமெல்லாம் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் ஆத்மாவை இழந்தால் அதனால் வரும் பயன் என்ன என்ற
இறை வார்த்தை புனித சவேரியாரை மனம் மாற்றியது போல நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவர் ஆன்மாவும் உயிருள்ள இறை வார்த்தைகளால் மனம் மாறி வாழ வேண்டும். தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் உள்ளார் என்று திருப்பாடல் 145:18 இறை வார்த்தையின்படி நம் ஆண்டவரிடம் நம் விண்ணப்பங்களை சமர்ப்பித்து மன்றாடுவோம். ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். நல்லவரே உம்மை துதிக்கிறோம், வல்லவரே உம்மை துதிக்கிறோம், பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். தகப்பனே, அப்பா பிதாவே, அருமை இரட்சகரே, தூயவரே, துணியாளரே, உம்மை நன்றியோடையே துதிக்கிறோம், போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல எங்களை காப்பவரே, இந்த ஜெப வேளையை ஆசீர்வதித்து கொடுத்த கிருபைக்காக கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, அப்பா தந்தையே, புதிதாக திருமண பந்தத்தில் ஈடுபட்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். திருமண வாழ்க்கையில் எந்த விதமான சிக்கல்கள் ஏற்பட்டாலும் உம் திருமுன் செய்து கொண்ட உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து உமது வல்லமையோடும் ஆற்றலோடும் எல்லா துன்பங்களையும் எதிர்கொண்டு வாழும் மனப்பக்குவத்தை ஒவ்வொருவருக்கும் அளித்தருளும். புதிய சூழலுக்கு ஏற்ற வகையில் வாழ்வதற்கு தங்களை பழக்கப்படுத்தி கொள்ள உமது அருள் வரங்களை பொழிந்தருளும். அப்பா பிதாவே, இந்த வேளையிலுமாய் தாய்மை பெயர் அடைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் உமது கரங்களிலே ஒப்பு கொடுக்கின்றோம். உம்மால் கொடையாக பெற்றுக்கொண்ட அந்த கர்ப்பத்தின் கனிக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கின்ற அந்த கர்ப்பத்தின் கனிகளுக்காக கோடான கொடி நன்றி. தகப்பனே, அப்பா, உம்மிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு கொடைகளுக்காகவும் எப்போதும் நன்றி சொல்லும் பிள்ளைகளாக எங்களை மாற்றி வரும். தகப்பனே, கர்ப்ப காலத்தில் நல்லதொரு மனநிலையை கொடுத்து ஏற்ற காலத்தில் சுகமான பிரசவத்தின் மூலம் தாயையும் சேயையும் நிறைவாக ஆசீர்வதித்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.